நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து செல்கின்ற பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 128 முதலாவது வசனம். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் நம்ம ஒரு பாஷையில் சொல்லுகிறதாக இருந்தால் கொடுத்து வைத்தவன், புண்ணியம் செய்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவன் என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவுடைய ஒரு வாழ்க்கை. ஆக இவ்விதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருக்கும் தருவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக விளங்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. தேவனை விசுவாசிக்கிற நாம் யாவருமே உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவிதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நம் ஒவ்வொருடைய வாஞ்சையும் விருப்பம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இட் மஸ்ட் பி வெல் பிளஸ்ட் லைஃப். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு நிறைவு தருகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை திருப்தியான ஒன்றாக இருக்க வேண்டும். இது ஒன்றுதான் நம் ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய ஏக்கமும் ஒவ்வொருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவதற்கு ஆண்டவரும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கை எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருகின்றது, இதை நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறுகிறது, இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு மகிழ்ச்சிகரமான இல்லை என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வந்து சேர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் விரும்புகிற பொழுது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழும்புகிறது. அதற்கு நாம் கொடுக்கிற விடை என்னவென்றால் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஜப கூடுகளிலே கலந்து கொள்ள வேண்டும், முன்னணியில் இருக்கிற ஜெப அதாவது தேவ ஊழியர்களுக்கு ஜெப குறிப்புகளை கொடுத்து அவர்கள் மூலமாக ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னும் சில ஸ்தாபனங்களுக்கு ஏதாவது ஒரு அவர்கள் நிர்ணயித்த ஒரு தொகையை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் தான் இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே நிலவுகிறது. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம் என்பது உண்மைதான். உபவாசங்களும் அதற்கு அவசியம்தான். தேவ ஊழியர்களுடைய ஜெபங்களும் கூட அதற்கு உதவி புரியும் என்பது உண்மைதான். ஆனால் இவைகள் மட்டுமே போதுமானவைகள் அல்ல. ஜெபங்கள் மூலமாக மட்டும், பிரார்த்தனைகள் மூலமாக மட்டும், பொருத்தனைகள் மூலமாக மட்டும், இன்னும் பல்வேறு ஜெப கூடுகளிலே சென்று கலந்து கொள்வதனாலே மட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் குறிப்பிட்ட சில ஜெப கூடுகளுக்கு நாம் மாதந்தோறும் சென்று வருவதனாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுவிடும் என்று. அருமையானவர்களே, எந்த ஜெப கூடுகைக்கு போனாலும் சரி, எத்தனை மணி நேரம் நாம் ஜெபித்தாலும் சரி, ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பித்திருக்கிற வழிகள் என்னவென்பதை கண்டுகொள்ளும்படியாக நம்முடைய கண்கள் சரியாக திறக்கப்படவில்லை என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கனவுகளாகத்தான் இருக்குமே ஒழிய நனவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு எந்த கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு சென்று பார்த்தாலும் அற்புதங்கள் 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 என்ற வார்த்தைகளைத்தான் அதிகமாக கேட்க முடிகிறதே ஒழிய விசேஷமாக எதையும் கேட்க முடிவதில்லை. எனவே ஜனங்களுக்கு மத்தியிலே அற்புதங்களை குறித்த எதிர்பார்ப்புகளும் அதிசயமான காரியங்களை குறித்த வாஞ்சிகளும் பெருகி கொண்டிருக்கிறதே ஒழிய விளைவுகள் போதுமான அளவிற்கு இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையோடு மக்கள் காணப்படுவதை பார்க்க முடியவில்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் ஒரு கனவாகவே ஆரம்பித்து கனவாகவே தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை காலங்கள் மூலம் கனவாகவே அது முடிந்து விடுகிறது. அவருடைய வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் வெறும் பிரார்த்தனைகளோடும் உபவாசங்களோடு நாம் முடித்துவிடக் கூடாது. அதற்கு என்ன வழிகள், வாட் ஆர் த வேஸ் அவைலபிள் ஃபார் அஸ் டு ரீச் தட் கோல், அதை அடைவதற்கு என்ன வழிகள் நமக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாசித்த வசனத்துல கூட நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். இன்னும் சங்கீதம் 119:1 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள்.
ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கின்ற ஒரு அனுபவம் அவசியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகளிலே நடவாதபடிக்கு எவ்வளவுதான் நாம் பிரார்த்தனைகள் செய்தாலும் வெற்றி காண முடியாது. இதைத்தான் நாம் ஏசாய தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலே 58 அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உபவாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எதிர்பார்த்த விளைவுகள் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, அவர்கள் மனம் சலித்துக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆண்டவர் அதை குறித்து கவனிக்காமல் இருக்கிறாரே என்று. அதற்கு ஆண்டவர் அங்கே பதில் கொடுக்கிறார், ஏன் உங்களுடைய ஜபங்களுக்கும் உபவாசங்களுக்கும் பதில் இல்லாமல் போய்விட்டது? இன்னும் தொடர்ந்து ஏசாய தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 59:1-2 வாசித்து பார்க்கும் பொழுது, ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கைகள் குறுகி போய்விடவில்லை, கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை, உங்களுடைய பாவங்களாக ஜெபம் இருக்கிறது, மந்தாடுதல் இருக்கிறது, கூப்பிடுகிற ஓசைகள் இருக்கிறது, ஆனாலும் என்ன இல்லை, there is no blessing. காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கை முறை தேவனுடைய பிரியத்திற்கு உகந்ததாக இல்லை. அருமையானவர்களே, நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோம், எவ்வளவு உபவாசிக்கிறோம், எவ்வளவு ஆலயங்களுக்கு வருகிறோம், எவ்வளவு காணிக்கைகள் கொடுக்கிறோம், எவ்வளவு மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்குகிறோம் என்பதை விட, எவ்வளவு ஊழியம் செய்கிறோம் என்பதை விட, தேவனுடைய வழிகளிலே நாம் எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறோம், தேவனுடைய வழிகளில் நம்மை நடப்பவர்களாக பிறர் எந்த அளவிற்கு பார்க்க முடிகிறது என்பது, அது மிகவும் முக்கியத்துவமானது, மிகவும் முக்கியமானது. ஆக ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தான் தேவனும் விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த பொழுது சீடர்கள் அவர் அருகே வந்து உட்கார்ந்த பொழுது அவர் துவக்கத்திலே சொன்ன வார்த்தைகள் என்ன? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்த பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், எந்நிமித்தம் பலவிதமான நிந்தைகளையும் தாங்கிக் கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பாக்கியவான்கள், நீதி நிமித்த துன்பத்தை சாய்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய முதல் பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கேதான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் பாக்கியவான்களாகத்தான் இருக்க விரும்புகிறார். ஆனா அந்த வசனங்களை உற்று பார்க்க வேண்டும். மத்தேயு 5:3 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பரலோக ராஜ்யம் அவர்களுடையதே. அந்த முடிவில் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் அவர்களுடையதே. பரலோக ராஜ்யம் என்றால் அந்த இடத்துல எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும், மனிதனுக்காக தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ, விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன்றிணைந்தது தான் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நாம் 5:4 பார்க்கிறோம், ஆறுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆறுதலை குறித்து அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆறுதல் பெறுவார்கள். அதற்கு தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 5 பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதென்றால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதென்ற அர்த்தம். இன்னைக்கு நம்ம சொத்து வாங்க விரும்புகிறோம், பணம் சேர்க்க விரும்புகிறோம், ஒரு வீட்டை வாங்க விரும்புகிறோம், இவைகளெல்லாம் சுதந்திரிக்கிறது. ஆக நாம் சுதந்திரிப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 6 பார்க்கும் பொழுது they will be satisfied, அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? they will given mercy, அவர்களுக்கு இரக்கம் செய்யப்படும் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனம் 5:8 பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? they will see God, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 9 அவர்கள் இப்பொழுது யாராகவே மாறுகிறார்கள்? Now they are becoming the sons of God, தேவனுடைய புத்திரர்களாகவே மாறுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிற ஒரு பாக்கியமான நிலைமை. அதை தொடர்ந்து 10 மீண்டும் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார்கள். 11 பார்க்கிறோம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், they will be the blessed people. இந்த ஒவ்வொரு வசனத்தினுடைய இறுதியிலும் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம், அடுத்தது ஆறுதல், சுதந்திரித்துக் கொள்ளுதல், திருப்தி அடைதல், தேவனை தரிசித்தல், தேவனுடைய பிள்ளைகளாக எண்ணப்படுதல், இரக்கம் பெறுதல்,
பாக்கியவானாக இருத்தல். ஆக இந்த உலக வாழ்க்கையில நாம் எவைகளை எல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் தருவதை குறித்து இந்த வசனங்களில் பேசுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை தான் நாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? We want to be satisfied, திருப்தி அடைய விரும்புகிறோம் அப்படித்தானே? We want to have the mercy of God, தேவனுடைய இரக்கத்தை பெற விரும்புகிறோம் இல்லையா? We want to become the blessed people, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக விரும்புகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதை குறித்து ஆண்டவர் பேசுற நல்லா கவனிக்கணும். நாம் பாக்கியவான்களாக இருப்பதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனா இந்த பாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வந்து சேருகிறது என்பதை குறித்த வழிமுறை ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் ஜெபத்தினால் மட்டும் வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெறுவதற்கு ஜெபம் செய்தால் மட்டும் போதும் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு வசனங்களினுடைய துவக்கம் என்ன சொல்லுகிறது? நீ ஆவியில் எளிமை உள்ளவனாக இருந்தால் என்ன செய்வாய்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். நீ ஒரு எளிய மனம் படைத்தவனாக இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வாய். நீ துயரப்படுகிற ஒரு மனநிலை உடையவனாக இருந்தால் நீ என்ன செய்வாய்? ஆறுதலை கண்டடைவாய், தேவனுடைய ஆறுதலை பெற்றுக் கொள்வாய். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுவார், எங்களிடத்திலே பாடுகள் பெருகிறது போல எதுவும் பெருகிறது, தேவனுடைய ஆறுதலும் பெருகுகிறது. ஆக ஆறுதலை குறித்து பேசுகிறார். அதற்கடுத்தபடியாக சுதந்திரித்துக் கொள்வதை குறித்து பேசுகிறார். எப்பொழுது நீ சுதந்திரிப்பாய்? இந்த உலக வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷமான நிலைகளை எப்பொழுது நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? சாந்த குணமுடையவனாக இருக்க வேண்டும். நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? சாந்த குணமுடையவனாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கையில் நாம் திருப்தி எதிர்பார்க்கிறோம். அந்த திருப்தியை பெறணும்னா ஆண்டவர் காட்டுற வழி என்ன? நீதி நிமித்தம் நீ பசிதாக உடையவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை குறித்த ஒரு பசி உன்னுடைய வாழ்க்கையில உருவாக வேண்டும். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பசியாக மாற வேண்டும். இன்று பணத்திற்காக நீ பசி அடைகிறாய், பொருளுக்காக பசி அடைகிறாய், உலக மேன்மைகளுக்காக பசி அடைகிறாய், வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சந்தோஷங்களுக்காக நீ தாகம் கொண்டவனாக பசி கொண்டவனாக எப்படியாகிலும் அவர்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் நீ தாகம் கொண்டாதனால நீ திருப்தி அடைய முடியாது. நீ திருப்தி அடைய விரும்பினால், இஃப் யூ வாண்ட் டு பி சாட்டிஸ்ஃபைட் இன் யுவர் லைஃப், உனக்கு என்ன வேணும்? யூ மஸ்ட் ஹேவ் த thirst and hungry for God's righteousness. தேவனுடைய நீதியை குறித்த ஒரு பசி உனக்கு இருக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்பது உன்னுடைய இருதயத்தினுடைய ஒரு வாஞ்சியாக மாறணும். அப்படி மாறுகிற பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வரும்? திருப்தி வரும். தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் இருந்த பொழுதிலும் கூட, பல்வேறு விதமான நெருக்கடிகள் உள்ள வாழ்க்கைகளாக இருந்த பொழுதிலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருந்தது. எனவேதான் அவன் சங்கீதம் 4:4 சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன் என்று எழுதுகிறான். ஆனால் அவனுடைய மகனாகி சாலமோன் ராஜாவை பார்க்கும் பொழுது, ஏராளமான செல்வங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தவன், சுகபோகங்களுக்கு நடுவிலே வாழ்ந்தவன், அனுபவிப்பதற்கு அனைத்தையும் பெற்றிருந்தவன், இருந்த பொழுதிலும் கூட அவன் என்ன சொன்னான்? மாயை மாயை, சூரியனுக்கு கீழே நடந்தவைகள் எல்லாவற்றையும் நான் கவனித்து பார்த்தேன், நான் கண்டுகொண்டதெல்லாம் மாயை மாயை, மீனிங்லெஸ், எவ்ரிதிங் இஸ் மீனிங்லெஸ், எல்லாம் அர்த்தமற்றவைகளாக இருக்கிறது, மாயையாக இருக்கிறது, அவைகள் சஞ்சலமாக இருக்கிறது, எனக்கு அது மனச்சோரை உருவாக்குறது என்று எழுதுகிறான். பாருங்கள், அந்த திருப்தி எட்ட முடியவில்லை. இத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவனே அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருந்தும் கூட சாலோமோனுடைய ரிப்போர்ட் என்ன? மாயை, எல்லாம் மாயை. அவனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் யாருக்கு கிடைத்தது? அவன் அனுபவித்த அளவிற்கு செல்வங்களை யார் வைத்து அனுபவித்தார்கள்? அவன் திருமணம் செய்த அளவிற்கு யார் திருமணம் செய்தார்கள்? ஆனால் அவனுடைய ஃபைனல் ரிப்போர்ட் என்ன கொடுக்கிறது? எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், கண்டுகொண்டதெல்லாம் என்ன? மாயை, மனதுக்கு சஞ்சலம். எனவே இதன் ஆண்டவர் சொல்லுகிறார், பணத்தின் மூலமாக நீ திருப்தி அடைந்து விட முடியாது. உனக்காக சொத்துக்களை நீ வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கலாம், உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வரும் எதிர்காலத்தில் பிறக்க போகிற பிள்ளைகளுக்காகவும் நீ நிறைய எஸ்டேட்ஸ் எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம், அதனால நீ திருப்தி அடைய மாட்டாய். எப்பொழுது உன்னுடைய இருதயமானது ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும், தேவனுடைய உண்மைக்காக நான் நிற்க வேண்டும், தேவனுடைய சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுகிறதோ பசி கொள்ளுகிறதோ அப்பொழுதுதான் நீ உண்மையான திருப்தியை அடைவாய்.
then only you will have the real satisfaction. உண்மையான திருப்தி அப்பொழுதுதான் கண்டுகொள்வாய். அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விதமான சுபாவங்கள் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், நீதி நிமித்தம் பசிதாகும், இருதயத்தில் சுத்தம், அப்புறம் இரக்கம், சமாதானம் செய்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுவதற்கு ஆயத்தமாகிறது. இவைகளெல்லாம் என்ன? They are attitudes, qualities, குணாதிசயங்கள். அப்போ ஒரு பாக்கியமான வாழ்க்கையை நாம பார்க்கணும்னா, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் கண்டடைய வேண்டும் என்றால், அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக சொல்லுகிறார். அதற்கேற்றபடியான குணநிலை உள்ளவர்களாக, மனநிலை உள்ளவர்களாக, சுபாவ நிலை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. மனிதனுடைய இருதயங்களிலே எப்படிப்பட்ட சுபாவங்கள் உருவாகிறதோ, எப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்படுகிறதோ, அதற்கேற்றபடிதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியும். பணத்தை வேண்டுமென்றால் சேர்க்கலாம், நிறைய சொத்துக்களை வேண்டுமானால் வாங்கி சேர்த்துக் கொள்ளலாம், அந்தஸ்தை வேண்டுமானால் தேடிக்கொள்ளலாம், ஜனங்கள் மத்தியிலே மரியாதை வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த அகத்திற்கு ஒரு உண்மையான சந்தோஷம் வேண்டுமே, இந்த உள்ளத்திற்கு ஒரு திருப்தி வேண்டுமே. இந்த எத்தனையோ குடும்பங்களிலே நான் கவனித்து பார்க்கிறேன், எத்தனையோ இடங்களுக்கு செல்கிறேன், எத்தனையோ பேரை குறித்து கேள்விப்படுகிறேன். வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கெல்லாம் இருக்கிறது, செல்வ வளங்கள் இருக்கிறது, வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது, நல்ல படிப்பு, நல்ல கல்வித்திறன், இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஜனங்கள் மத்தியிலே நல்ல செல்வாக்கும் இருக்கிறது, அதிகாரம் செல்வதற்கு நல்ல பதவிகளும் இருக்கிறது. ஆனா குடும்பத்தில் அமைதி இல்லை, மனசுல அமைதி இல்லை, வாழ்க்கையில ஒரு நிறைவில்லை, போராட்டங்களே தொடர்ந்து கொண்டிருக்கிறது, சாபங்களே பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது இவ்வளவு நாம் வந்து சம்பாதித்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சேர்த்தோம், அதனால எனக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் இல்லையே என்று சொல்லுகிற மனிதர்களை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இருதயம் மாறணும், மனநிலை மாறணும், குணநிலை மாறணும், சுபாவங்கள் மாறணும். இந்த மாற்றங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது. என்று நமக்காக எத்தனை தேவ ஊழியர்கள் ஜெபித்தாலும் அவைகளினாலே உண்மையான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியாது. இக்காலங்களிலே அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் தேவனுடைய வசனங்களை விட தேவ ஊழியர்களைத்தான் அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக, தங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களுக்காக, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்காக அவர்கள் வேத வசனங்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஆயிரம் மடங்கு அதிகமான முக்கியத்துவத்தை தேவ ஊழியர்களுக்கே கொடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு நீங்கள் பணம் செலுத்தினால் உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் ஓடோடி சென்று பணத்தை கொடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை சொல்லி, இதை இறைவன் கொடுத்தார் என்ற பெயரையும் சொல்லி, அதற்காக நீங்கள் பணம் கொடுத்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் ஓடோடி சென்று பணத்தை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பணத்தை கொடுத்தே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்ற ஒரு தவறான விசுவாச நம்பிக்கை அநேக இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை அருமையான சகோதரனை சகோதரியை, வஞ்சிக்கப்படாதிருப்போம், ஏமாற்றப்படாதிருப்போம், நம்மை நாமே வஞ்சிக்கப்படுவதற்கு உட்படுத்தாதிருப்போம். வேத வசனங்கள் சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்திற்கு ஏற்றபடி மாறவில்லை என்று சொன்னால் உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பத்திரிகைகளிலே சாட்சி வரலாம், இந்த ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ணார், எனக்கு இந்த நன்மை கிடைத்தது, அந்த நன்மை கிடைத்தது என்று இப்படி சொல்லுகிற எத்தனை குடும்பங்கள் நான் பார்க்கிறேன். உண்மையான ஆசீர்வாதம் இல்லை. எந்த தேவ ஊழியர் ஜெபம் பண்ணாலும் சரி, அது இந்திய ஊழியராக இருந்தாலும் சரி, அது திருநெல்வேலி ஊழியராக இருந்தாலும் சரி, சென்னை ஊழியராக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, தேவ ஊழியர்களுடைய ஜெபங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு ஒரு உண்மையான ஆசீர்வாத நிலைமை வரவே வராது. ஒருவேளை தற்காலிகமாக தற்போது நிலைமைக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கலாம், ஆனா உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை காண விரும்புகிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறாயா, அந்த பாக்கியமான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளலாம், இந்த உலகத்தில் நீ தேவனுடைய இரக்கத்தை பெறலாம், திருப்தியை பெறலாம், நீ தேவனுடைய பிள்ளை என்று கருதப்படுகிற நிலைமைக்கு வந்து சேரலாம், தேவனையே நீ தரிசிக்கலாம். ஆனால் அதற்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும்? நிறைய உபவாசம் இருக்கிறதுனால தேவன் நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? Those who are pure in their hearts, they can see God. அவர்கள் தான் தேவனை பார்க்க முடியும்.
இருதயத்துல உண்மை வேணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க தரிசனம் தரிசனம் தரிசனம், இரவெல்லாம் தரிசனம் கண்ட கதைகளை பகலெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில உண்மை இல்லை, ஊழியத்துல உண்மை இல்லை, பணம் கொடுக்கல் வாங்கல உண்மை இல்லை, குடும்பங்களில உண்மை இல்லை. உண்மை இல்லாத உங்களுக்கெல்லாம் தேவன் தரிசனம் தருகிறார் என்று ஜனங்களிடத்துல சொல்வது எவ்வளவு பெரிய பொய் மோசடித்தனம். இல்லை இல்லை, வேதம் ஆண்டவர் தெளிவா சொல்லிவிட்டார், எந்த ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனுடைய பார்வையிலே களங்கமற்றதாக கள்ளமற்றதாக மாசற்றதாக உண்மையுற்றதாக உண்மையுள்ளதாக இருக்கிறதோ அந்த இருதயம் தான் தேவனை காணும். பிற இருதயங்கள் எல்லாம் தேவனை கண்டதாக சொல்லுவதெல்லாம் ஒரு மாய்மாலமும் ஒரு மாயையும் தானே அழிய உண்மையானதல்ல. அருமையானவர்களை ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார், மகனே மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழலாம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரையிலும் அடையாத சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம், தைரியத்தை பெற்றுக்கொள்ளலாம், நிறைவை பெற்றுக்கொள்ளலாம், திருப்தியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக நிற்க முடியும். ஆனால் நீ என்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவனாக மாறு, துயரப்படுகிறவனாக மாறு, சாந்த குணம் உள்ளவனாக மாறு, இரக்கம் உள்ளவனாக மாறு, சமாதானம் செய்கிறவனாக மாறு, இருதயத்திலே சுத்தம் உள்ளவனாக மாறு. ஆக இப்படிப்பட்ட குணாதிசய மாற்றங்கள் மூலமாகத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு பார்க்கிற பொழுது பிற மதங்களில் எல்லாம் இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால், குறிப்பிட்ட க்ஷேத்திரங்களுக்கு சென்று குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை கொடுத்தால் ஆசீர்வாதம் வந்துவிடும், குறிப்பிட்ட சில கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டால் ஆசீர்வாதம் வந்துவிடும். அவிதமான நம்பிக்கைகள் தான் இன்றைய கிறிஸ்தவ உலக மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. ஒரு சகோதரர் கடை வைத்து நடத்துகிறவர், காலையிலும் மாலையிலும் ஜெபம் பண்ணுவார், கடை திறக்கிற வேளையிலையும் நாலு வசனம் வாசித்து ஒரு ஜெபம் செய்து ஆரம்பிப்பார், கடை மூடுற வேளையில கூட ஒரு சின்ன சங்கீதமாக வாசித்து ஒரு ஜெபம் பண்ணி தான் மூடுவார். இப்படித்தான் அவர் டெய்லி செஞ்சிட்டு இருப்பார். ஆனா அவருடைய இருதயத்துல ஏற்பட்ட ஒரு சலிப்பு என்னவென்று சொன்னால், நான் இவ்வளவெல்லாம் டெய்லி ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துல வாக்கு தத்தங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுகிறேன், ஆனா என்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படல, என்னுடைய வியாபாரத்துல நான் தொடர்ந்து தொய்வுகளைத்தான் பார்க்கிறேன், நான் டெய்லி ஜெபம் பண்றேன், மிஷனரி ஸ்தாபனங்களுக்கெல்லாம் உதவி செய்யறேன் என்னால இயன்றதை, ஆனா என்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படல. ஆனா என்னுடைய கடைக்கு எதிர கடை வைத்திருக்கிறான் இன்னொருவன், அவன் காலில் தேங்காய் உடைக்கிறான், சூடம் கொளுத்துறான், ஆனால் அவனுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நான் ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறேன், என்னுடைய ஜெபங்களுக்கு பதிலில்லை. என்னுடைய அங்கலாய்ப்பு என்னவென்று சொன்னால், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணுகிறேன், இவ்வளவு வேதம் படிக்கிறேன், இவ்வளவு வாக்குறுதிகளெல்லாம் நான் வந்து நினைகூர்ந்து அவைகளெல்லாம் நான் கேட்கிறேன், ஆனால் இந்த நம்பிக்கையில் இருக்கிற எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் தவறான நம்பிக்கையில் இருக்கிற எதிர்கடைக்காரனுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறதே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவங்க அவங்க மத நம்பிக்கையின் அடிப்படையில் சில காரியங்களை செய்கிறாங்க. பிற மதங்களில் நீ தேங்காய் உடைத்து சூடங்குளித்து இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்தால் உனக்கு வியாபாரம் நல்லா இருக்கும்னு அவங்க பெற்றோர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவங்க மத நம்பிக்கை சொல்லுகிறது. கிறிஸ்தவத்தில் பார்க்கும் பொழுது நீ பைபிள் படித்து ஜெபம் பண்ணால் உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால இவங்க பைபிள் படித்து ஜெபம் பண்ணுறாங்க, நீ மிஷினரி ஸ்தாபனத்தை ஆதரித்தனா உனக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அந்த பெற்றோர் சொன்னது இவங்களும் கேட்டிருக்கிறாங்க, இவங்க இதை செய்கிறாங்க. ஒரு விதத்தில் பார்க்குறவள அந்த தேங்காய் உடைப்பும் இந்த ஜெபம் செய்கிறதும் ஒரே விதத்தில் தான் இருக்குது, அதை செய்கிற செயல்களில் தான் வித்தியாசமே ஒழிய உணர்வுகள் எல்லாம் ஒன்று தான். எப்படி சொல்லுகிறேன் என்றால், அவர்களுடைய மத நம்பிக்கையில் அவங்க செயல்படுறாங்க, இவங்களுடைய மத நம்பிக்கையில் இவங்க செயல்படுகிறாங்க. ஆனால் வித்தியாசத்தை ஏற்படுத்துவது எது தெரியுமா, நாம் ஜெபம் செய்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், வாக்குறுதிகள் எல்லாம் உரிமை கொண்டாடுகிறோம், வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம். இந்த கடை வைத்திருக்கிற சகோதரர், நான் இவ்வளவு ஜபம் பண்ணேன், இவ்வளவு பைபிள் படித்த எனக்கு நல்லது இல்லை அப்படின்னு, நல்லது கிடைக்கவில்லை என்று அங்கலாய் தெரிய ஒழிய, இவ்வளவு பரிசுத்தமாக நான் வாழ்ந்தேன், இவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன் என்று அவரால் சொல்ல முடியும். ஏனென்றால் அவருடைய வியாபார அணுகுமுறையில் உலக பிரகாரமான ஒரு மனிதனுடைய வியாபார அணுகுமுறைகள் வித்தியாசமானது. அவருடைய குணாதிசயங்கள் பிற மதத்தினுடைய குணாதிசயங்களை விட குறைந்த குணாதிசயங்கள். ஜபம் செய்கிறார், பைபிள் படிக்கிறார், வாக்குறுதிகளை எல்லாம் நம்புகிறார், அவ்வளவுதான், மிஷினரி ஸ்தாபனங்களை தாங்குகிறார். மற்றபடி இவரும் வாயை திறந்தா பொய்யத்தான் சொல்றாரு, உண்மை இல்லாத நிலைமைதான், எதற்கெடுத்தாலும் கோபம்தான், கசப்பு தான், எரிச்சல் தான், வைரக்கியம் தான். ஆக இப்படிப்பட்ட குணாதிச நிலைமையை வைத்து கொண்டு நீ செய்வது ஜபமாக இருந்தாலும் அந்த ஜபத்திற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு மரியாதையும் கிடைக்காது. அதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை. நான் எவ்வளவோ காணிக்கை கொடுக்கிறேனே, எவ்வளவோ பைபிள் படிக்கிறேனே, எவ்வளவோ ஜெபம் பண்ணுகிறேனே. ஆண்டவர் அதைத்தானே சொன்னார்,
Yes, I think that's in the Pusta, Wundra, Mate, Tunde, Pata, Vasanatulande, Padana, Padana, Vasanavar, Vasitu, Parkumbula, and the Yuder Hale Kurita Karite Parkurum. Yuder Sulugar Argil, Nangal Palidagro, Pandiya Sirikro, Woven Alkale Kundadagro, Jebam Sigro, Karnike Kodukro. But we don't have any blessings from God. எனக்குங்களுக்கு தேவனது ஆசீர்வாதம் இல்ல தேவன் பதில் சொல்றார் பாருங்கள் உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு உங்களுடைய பண்டிகை ஆசரிப்புகளை எல்லாம் நான் வெறுக்கிறேன் உங்களுடைய ஓய்வு நாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது இனி வீணான காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் இனி நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினால் நான் கேட்க மாட்டேன் ஆக எவைகளை எல்லாம் மத நம்பிக்கை சார்ந்து அவர்கள் செய்கிறார்களோ எவைகளெல்லாம் தேவனை பிரியப்படுத்தும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்கிறார்களோ அவைகளெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகளெல்லாம் எனக்கு பிரியமில்லை I am not pleased with all these things இவைகளெல்லாம் எனக்கு பிரியமில்லை என்று சொல்கிறார் அருவருப்பாக இருக்கிறது சொல்கிறார் அவங்க வந்து மோசே கொடுத்த நியாயப்பிரமாணப்படி ஆண்டுதோறும் பண்டிகை கொண்டாடுறாங்க ஞாயிறு அந்த ஓய்வினால் தோறும் அந்த ஓய்வினால் முறைகளை ஆசரிக்கிறாங்க பலியிடுகிறாங்க காணிக்கை கொடுக்கிறாங்க ஜெபம் பண்றாங்க ஆண்டவர் சொல்றார் இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல இதெல்லாம் எனக்கு பிரியம் இல்ல சொல்லிட்டு சொல்றார் பாருங்க 16 17 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நன்மை செய்ய படியுங்கள் உங்களை கழுவி சுத்திகரித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் முதலாவது எதிர்பார்ப்பது என்ன சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சுத்தமான ஒரு ஜீவிதம் மனதுல சுத்தம் ஆவியில சுத்தம் எண்ணத்துல சுத்தம் வாழ்க்கை செயல்கள்ல சுத்தம் நீ சுத்தம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்து கொண்டு எவ்வளவு ஜெபம் செய்தால் நான் கேட்பேனோ நீ பைபிள் படித்தால் நான் அதை மதிப்பேனோ நீ பலியிட்டால் நான் அதை ஏற்றுக்கொள்வேனோ நீ காணிக்கை கொடுத்தால் நான் அங்கீகரிப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக காணப்படுகிறார் அருமையானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது குணாதிசய ரீதியான ஒரு மாற்றம் உள்ள ஒரு மனம் சுபாவ நிலை மாற்றம் கண்ட ஒரு மனம் இதுதான் ஆன்மீகம் இதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் இன்றைய கிறிஸ்தவ ஊழியர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால் அவர் வியாதிகளை குணமாக்குவதற்கும் அற்புதங்களை செய்வதற்கும் வந்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆனா அது சுவிசேஷம் அல்ல அவர் வந்த நோக்கம் அதுவல்ல வந்த இடத்தில் இவைகளை எல்லாம் செய்தார் ஆனா அவர் வந்தது எதற்காக பாவியான ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் தேவனுடைய பிள்ளையாக மாறி பரிசுத்தமான ஒரு ஜீவிதத்தை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் தேவனுக்கு ஒப்பான சாயலை அவன் பெற வேண்டும் தேவனுடைய சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த நோக்கங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அதற்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு தான் ஆண்டவர் வந்தார் எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கைகளை ஊழியத்தில் ஏராளமான அற்புதங்களை செய்தவர் அந்த அப்போஸ்தலனுடைய நிழலை பார்த்து கூட எத்தனையோ வியாதிகள் அகன்று போயிருக்கிறது பிசாசுகள் எல்லாம் ஓடி இருக்கிறது அவ்வளவு அற்புதங்கள் செய்த மனிதன் ஆனாலும் அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிற பொழுது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் அவர்களிலே நான் யார் பிரதானமான பாவி அவர் அற்புதங்களை செய்ய வந்தார் என்று சொல்லவில்லை ஆனா இன்றைய தலைமுறையிலே வாழ்கிற கிறிஸ்தவ ஊழியர்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லுகிறார்கள் எனவேதான் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை இன்றைக்கு தவறான சுவிசேஷ அறிவிப்புகளும் தவறான போதனை முறைகளும் கிறிஸ்த உலகத்திலே பெருகிவிட்டது பெரும்பான்மையான தேவ ஊழியர்கள் எல்லாம் சுயநலோ நோக்கம் கொண்டு சார்ந்து செயல்படுவதனாலே ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை விட தங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே உண்மையான சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்கவும் முடியவில்லை சரியான சத்தியத்தை சொல்லவும் முடியவில்லை ஏனென்றால் ஜனங்களை பிரியப்படுத்த விரும்புகிறவன் ஒருபோதும் சத்தியத்தை சரியா போதிக்க முடியாது ஜனங்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள விரும்புகிற மனிதன் ஒருபோதும் தேவனுடைய காரியங்களை அது இருக்கிற விதமாக சொல்லவே முடியாது ஏனென்றால் சரியான சத்தியத்தை சொன்னா அங்க பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்பு இயேசுநாதர் காலத்திலும் இருந்தது யோவான் ஸ்நானன் காலத்திலும் இருந்தது யோவான் ஸ்நானன் மட்டும் அற்புதங்களை குறித்து மட்டும் பேசியிருந்தா அவனை அந்த தினங்களிலே அவர் மிகவும் கௌரவித்திருப்பார்கள் ஆனா அவன் சத்தியத்தை பேசினா இதுதான் ஆண்டவருக்கு பிரியம் இது பிரியமில்லை என்று சொன்னா அதனால் அவன் கடைசியில் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டு அவன் சாக வேண்டிய நிலைமை கூட வந்தது அருமையானவளை சத்தியம் சார்ந்த விசுவாசத்தை உடையவளாக நாம் காணப்பட வேண்டும்
வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான வாழ்க்கை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த வாழ்க்கை மாற்றத்துக்கு நேராக நாம் வந்துதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். எனவேதான் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, ஒரு மனிதனை உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக மாற்றுவதற்கு முன்பாக, அவனுடைய வாழ்க்கையை அவர் தம்முடைய சித்தத்துக்கு ஏற்றபடியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய இருதயத்தை தொட்டு அவனுடைய குணங்களை சுபாவங்களை மாற்றுகின்ற வேலையை செய்கிறார். இதை செய்துவிட்ட பிறகுதான் அவனை ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக அவர் மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றாத வரைக்கும் அவன் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற முடியும், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான்களாக மாற முடியும், ஆனால் குணாதிசயங்கள் வேணும். முதலாவது என்ன சொல்லுகிறார்? ஆவியில் எளிமை உள்ளவன், ஆவியிலே எளிமை உள்ளவன். Blessed are the poor in spirit. அதாவது உள் மனமானது ஒரு எளிய மனதாக இருக்க வேண்டும், இருதயமானது ஒரு தாழ்மை உணர்வு கொண்டதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருடைய ஒரு இருதயம் ஒரு தாழ்மை கொண்ட ஒரு இருதயமாக ஒரு எளிய மனமுடையதாக காணப்படுகிறது. இன்றைக்கு பார்க்கிற இடமெல்லாம் மனிதனிடத்தில் நாம் எதை காண்கிறோம்? பெருமை படைத்த ஒரு நிலை, அகம்பாவமான ஒரு நிலைமை, இருதய கடினம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பலமுறை தண்டிக்கிற பொழுது அதற்கு சொன்ன காரணம் அவருடைய இருதய கடினம். அவருடைய இருதய கடினத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக விசனப்பட்டார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இதைத்தான் பார்க்கிறார், அகம்பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் நீ எளிமையாக இருக்கிற மனிதனாக மாற வேண்டும், ஆவியிலே எளிமையுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 9 அத்தியாயத்தினுடைய 23-24 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே எரேமியா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். 23 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நானே என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். பாருங்க, பணம் இருந்தா ஒரு பெருமை வந்துடுது அப்படித்தானே, சரீரத்திற்கு கொஞ்சம் பலம் இருந்தா ஒரு பெருமை வந்து விடுகிறது அப்படித்தானே, கொஞ்சம் ஸ்டஃப் அறிவு நாலெட்ஜ் விஸ்டம் இது இருந்தால் அதை விட அதிகமான பெருமை வந்து விடுகிறது. கொஞ்சம் படித்து விட்டால் போதும், ஒரு பேச்சுலர் டிகிரி, ஒரு மாஸ்டர் டிகிரி, ஒரு டாக்டரேட் வந்து விட்டால் போதும், அவ்வளவு பெருமை ஒன்றா வந்து விடுகிறது. அதற்கு பிறகு நான் செல்லுகிற இடமெல்லாம் என்னை மதிக்க வேண்டும், எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், ஆக மரியாதை தேடுகிற ஒரு உணர்விலே போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இவைகளை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டாதே, பணத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, அந்தஸ்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நீ உண்மையிலேயே பெருமை பாராட்ட விரும்பினால் என்னை அறிந்த அறிவின் அடிப்படையிலே பெருமை பாராட்டு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் திருப்பி சொல்லுகிறார். 2 Corinthians 10:17 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டட்டும், தேவனை அறிந்திருக்கிறதை குறித்தே, தேவனுக்கு ஏற்றபடியாக வாழ்வதை குறித்தே மேன்மை பாராட்டட்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையில உண்மையான மேன்மை எதுவென்று சொன்னால் தேவனை அறிகின்ற ஒரு அறிவை பெற்றிருப்பதுதான். தேவனை அறிகிற ஒரு அறிவை நம்முடைய வாழ்க்கையில பெறுகிற பொழுது நாம் இருதயத்திலே எளிய நிலையை உடையவளாக மாறுகிறோம், தாழ்மையுடையவளாக மாறுகிறோம், விட்டு கொடுக்கிறவளாக மாறுகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவனிடத்தில் ஒரு எளிய மனம் இருந்தது, தாழ்ந்து போகிற ஒரு மனம் இருந்தது, சகித்து போகிற ஒரு மனம் இருந்தது, விட்டு கொடுக்கிற ஒரு மனம் இருந்தது. அவனுடன் வந்த லோத்து அவனுக்கு எதிராக இயங்கின பொழுதிலும் கூட, அவன் செல்வங்களை ஆசைப்பட்டு சென்ற பொழுதிலும் கூட, அவனோடு அவன் போராடாதபடிக்கு வாதாடாதபடிக்கு, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போகிறேன் என்று தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு மனிதனாக இருந்தான். எனவேதான் தேவன் அவனை உயர்த்தினார், எனவேதான் தேவன் அவனை உயர்த்தினார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது கூட அதை சொல்லுகிறார். யாக்கோபு 4:6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது என்னவென்று சொன்னால் தாழ்மையான ஒரு இருதயம். ஆனா இந்த தாழ்மையான இருதயம் அவ்வளவு லேசாக நமக்கெல்லாம் வந்துடாது, இந்த எளிய இருதயம் அவ்வளவு எளிதாக நமக்கு அமைந்து விடாது. இந்த எளிய இருதயத்தை உருவாக்குறது யார் என்றால் தேவன் தான்.
இந்த எளிய மனம் என்று சொல்லுகிற பொழுது உள்ளார்ந்த நிலையிலே நான் தேவனை அல்லாமல் வாழ்க்கையிலே உண்மையான ஆசீர்வாதங்களை கண்டடைய முடியாது என்ற நிர்பந்தத்தை உணர்ந்தவன். அதாவது எந்த ஒரு மனிதன் நான் தேவனை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறேன் என்பதை உண்மையாக உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன்தான் அந்த இருதயத்தில் எளிமையானவன். அவன்தான் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். தேவனை அல்லாதபடிக்கு, தேவனுடைய கிருபை இல்லாதபடிக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று எந்த மனிதன் உணர்கிறானோ அந்த மனிதனுடைய இருதயம் தான் எளிமையாக இருக்கின்றது. சங்கீதம் 20:7 வாசித்து பார்க்கும் பொழுது சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் என்ன செய்தார்கள்? முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆக குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற அனுபவம் இறுதியிலே வீழ்ச்சியிலே முடிகிறது. தேவனை குறித்த ஒரு அறிவு, தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு, அதை குறித்த ஒரு பெருமை பாராட்டுதல் அங்கே அவளை எழுந்து நிற்க வைக்கிறது. தாவீது ஒரு சாதாரண சிறு கவன் கற்களை கொண்டு அவன் ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அவன் தேவனை முற்றிலுமாக சார்ந்திருந்ததுதான். தேவனை சார்ந்திருப்பதன் மூலமாக எந்த ஒரு வெற்றியும் பெற முடியும் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடினால் தான் அது முடிந்தது. சவுலிடத்திலே பெரிய ஆர்மி இருந்தது, போர் வீரர்கள் இருந்தார்கள், பெரும் படை இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது. அவைகளை கொண்டு ஒரு கோலியாத்தை அவனாலே வந்து சந்திக்க முடியவில்லை. ஆனால் இந்த தாவீதோ சாதாரணமான கற்களை கொண்டு சந்தித்து அவனை வீழ்த்தினான். காரணம் என்ன? அவன் அந்த கோலியாத்திடமே அதை சொன்னான், நீ உன்னுடைய பட்டயத்தை நம்பி வருகிறாய், நீ உன்னுடைய வாளை நம்பி வருகிறாய், நீ உன்னுடைய சரீரத்தினுடைய பலத்தை நம்பி வருகிறாய், நான் அப்படி அல்ல, நான் எந்த நம்பிக்கையில வருகிறேன்? I have come in the name of my God. தேவனுடைய நாமத்துல வந்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பட்டயம், வாள் எல்லாமே தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை தான். எனவே நான் இன்றைக்கு உன்னை வீழ்த்துவேன் என்று சொல்லி அவ்விதமாக வீழ்த்துகிறான். அருமையானவளே, இருதயம் எளிமையடைய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்ம நிறைய ஜபம் பண்றோம், நிறைய பைபிள் படிக்கிறோம், நிறைய உபவாசம் எல்லாம் இருக்கிறோம், ஆனால் கசப்புகளை விட்டுவிடவில்லையே, வைராக்கியங்களை விட்டுவிடவில்லையே, சகோதரர்களுக்கு நடுவிலே ஒற்றுமை இல்லை, உறவு இல்லை, வைராக்கியங்களை காத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வருஷம் ஆனாலும் விடவே கூடாது, சாகிறது வரைக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது, அவன் வாசப்படியே மிதிக்கவே கூடாது. ஆனா உபவாசம் மட்டும் 1 day fasting, 2 day fasting, அப்படியே நிறைய நாட்கள் எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, நிறைய கோயில்கள் எல்லாம் போறாங்க, நிறைய வேண்டுதல் எல்லாம் செய்யறாங்க. வைராக்கியத்தை மட்டும் விடல, கோபத்தை மட்டும் விடல, கசப்பை மட்டும் விடல. காரணம் என்ன? கடினமான ஒரு இருதயத்தை வைத்துக் கொண்டே ஜபம், கடினமான ஒரு இருதயத்தை வைத்துக் கொண்டே உபவாசம், ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்லுகிறவள அழகா சொன்னார், நீ பலிபீடத்துக்கு முன்னால வந்து நீ காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலாவது என்ன செய்? உன் சகோதரனிடத்துல போய் என்ன செய்? ஒப்புரவு, அதை முதலாவது செய், காணிக்கை அப்புறமா கொடுக்கலாம். இனி நாம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அவங்ககிட்ட போய் அவன் பேசுவான், அது வேண்டாம், அந்த உறவு வேண்டாம், சர்ச்சில் வந்தா கூட பேசுறதில்ல. கத்தோலிக்க திருச்சபைகள் எல்லாம் போயிருங்கன்னு சொன்னா அவங்க ஆராதனையில் வந்து ஒருத்தருக்கு ஒரு சமாதானம் செய்து கொள்ளுங்கன்னு ஒரு முறை வரும். அப்போ என்ன பண்ணிடுவாங்க? சமாதானம் கொடுனா உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சமாதானம் சொல்லுவாங்க, ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஜென்ம விரோதியாக இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறது? சமாதானம் சொல்லிடுறது. அது என்ன சமாதானம்? அந்த நேரத்துக்கு மட்டும் சமாதானம். வெளியே போன பிறகு அவர் இவருக்கு எதிராக பேசுவார், இவர் அவருக்கு எதிராக பேசுவார், ஒரு சமய சடங்கான நம்ம சமாதானம். ஆக இப்படி எத்தனையோ பேர் என்ன செய்யறார்கள் என்றால் ஒருவருக்கு ஒப்புரவாகலாம். ஆண்டவர் சொல்றார், உன் காணிக்கையை ரெண்டாவது கொடுக்கலாம், முதலாவது என்ன பண்ணு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியத்தை சரியா வச்சுங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம கிறிஸ்தவ கம்யூனிட்டியில் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்குது. ஆக இவ்விதமான வைராக்கியங்களையும் கசப்புகளையும் கோபங்களையும் மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு காணிக்கைகளை கொண்டு வந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அதனால தான் இயேசு தீர்க்கதரிசிகளும் ஆண்டவர் சொல்றார், வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், இந்த காணிக்கைகளை நீங்களே வச்சுங்க. இன்னைக்கு எங்கேயும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? காணிக்கையை நம்பிதான் எல்லாமே ஓடிட்டு இருக்குது. ஆமா, இன்னைக்கு எந்த கூட்டத்துக்கு போனாலும் சகோதரரே நீங்கள் கொடுத்தால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சமா கிடைக்கும், நிறைய கொடுத்தா நிறைய கிடைக்கும், இதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, எங்க போனாலும் மக்கள் கொடுக்கிற அளவு பொறுத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி விட்டுருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், காணிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலாவது போய் அண்ணன் தம்பிக்கு இடையில இருக்கிற உறவை சரி பண்ணு. வருஷா வருஷம் பண்டிகை ஆசரிக்கிற நல்லதான்,
ஆனா ஆசரிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமா இருக்கிறோமா? சபையா சபையின் சம்பந்தமா ஒரு பண்டிகை ஆசரிக்கிறோம்னால சபை என்றால் என்ன? அது ஐக்கியத்தினிடம் இல்லையா? உறவு, அன்பு, ஐக்கியம் இதான் சபை. இந்த நிலைமைகள் எல்லாம் இருக்கிறதா? அன்பு வாழ்கிறதா? உறவு வாழ்கிறதா? ஐக்கியம் வாழ்கிறதா? ஒருவருக்கு ஒரு நல்ல மனோபாவங்கள் வாழ்கிறதா? இதுதான் முக்கியம். இதை நம்ம சரி பண்ணாலே ஒரு பெரிய பண்டிகை ஆசரிப்பு தான். ஆக இவ்விதமாக நம்முடைய இருதயத்துல நாம ஒரு கடின உணர்வை வைத்துக் கொண்டு எவ்வளவுதான் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபித்தாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், ஆவியில எளிமை வேணும், உன்னுடைய இருதயம் தாழ்மையுடையதாக இருக்கணும், தாழ்ந்து போகணும். வேதத்தில் பார்க்கிறோம், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருந்த பொழுதிலும் கூட தம்மைத்தாமே தாழ்த்தி மனுஷரூபமாகி என்ன செய்தார்? வெளிப்பட்டார் இல்லையா? தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார். அதனால தான் தேவன் என்ன செய்தார்? வானோர் பூதலத்தை, வானோர் பூதலத்தில் உள்ளோர் பூமியின் கீழே எல்லோரும் வணங்கும்படியே என்ன செய்தார்? அவரை உயர்த்தினார். அருமையானவர்களே, ஆவியில் எளிமை உள்ள ஒரு மனமாக மாற வேண்டும், அந்த மனநிலை உருவாக வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்திற்கு உள்ள இடம் கொடுக்கணும். ஆண்டவரை போய் கோயிலில் தரிசிக்கிறது இல்லை, அந்த தரிசிக்கிற ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்கு உள்ள கொண்டு வரணும், கொண்டு வந்து இந்த இருதயத்தை மாற்றணும். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் துக்கப்படுகிறவர்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு அவங்க துக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க, துயரத்தில் உட்காந்துருக்கிறாங்க, சங்கடத்தில் உட்காந்துருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய், நீங்க ரொம்ப துயரத்துல இருக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரொம்ப சந்தோஷமானவங்க, கர்த்தர் உங்களை எவ்வளவோ ஆசீர்வதிக்கிறார், உங்களை எவ்வளவு துயரம் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? வெளியே வர்றது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நான் பட்டுட்டு இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு அது வேற, நீ அதை ஒரு ஆசீர்வாதம்னு சொல்றியா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் துயரப்படுவதன் மூலமாக ஆண்டவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த உலகத்துல நம்ம அநேக காரியங்களுக்காக துயரப்படுகிறோம், பிரச்சனைகளின் விளைவாக துயரப்படுகிறோம், சில காரியங்களை எதிர்பார்த்து அவைகள் நமக்கு கிடைக்காமல் போனதற்காக துயரப்படுகிறோம், பல்வேறு வாழ்க்கையில கனவுகளை வளர்த்துக்கொண்டு அந்த கனவு நிறைவேறாத காரணத்தினாலே துயரப்படுகிறோம், ஏமாற்றங்களின் விளைவாக துயரப்படுகிறோம். ஆனால் துயரப்பட வேண்டிய ஒன்று இருக்கிற, அதற்கு துயரப்படுகிறோமா? எதற்கு துயரப்படணும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை குறித்து, குறைவுகளை குறித்து, குற்றங்களை குறித்து துயரப்படுகிறோமா? தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை சரியில்லை என்பதை உணர்த்தப்படுகிற பொழுது அதற்காக நாம் மனஸ்தாபப்படுகிறோமா? கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில அவன் பன்றிகள் தின்னுகிற தவிட்டை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிர்பந்த நிலைக்கு வந்து சேருகிறான். கேவலம் பன்றி சாப்பிடுகிற ஒரு உணவு கூட இவனுக்கு கிடைக்கல. பண்டி சாப்பிடுகிற உணவை உண்பதற்கே இவன் ஆயத்தமான, அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு தாழ்வா நிலைமையில இருந்த அந்த கெட்டகுமாரன் கொஞ்ச நேரத்துல எப்படிப்பட்ட நிலைமைக்கு வருகிறான்? ஒரு பெரிய எக்ஸால்டட் பொசிஷனுக்கு வர்றான், ரொம்ப உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமை, அவ்வளவு உயரமாக அவன் உயர்ந்த நிலைமைக்கு வருது, ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஒரு பெரிய மகிழ்ச்சி உருவாகிறது. இதற்கு காரணம் என்ன? அவன் தன்னுடைய தவறை உணர்ந்தான், தன்னுடைய பாவங்களை உணர்ந்தான். பன்றிகள் தின்கிற தவிட்டை தின்கிற அளவிற்கு என்னுடைய நிலைமை தரம் குறைந்து போறதற்கு காரணம் என் தகப்பனை விட்டு விலகி வந்ததான் என்று சொல்லி அவன் துயரப்பட்டான், துக்கப்பட்டான். எனவே அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் காத்திருந்தது. அல்லேலூயா. பாவங்களுக்காக மனஸ்தாபப்படணும், குறைவு குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட வேண்டும், தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான தேவ ஆறுதல் வரும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களுக்காக கண்ணீர் விடுகிறதை பார்க்க முடிகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருகிற பொழுது, ஆண்டவரே நான் இவ்வளவாக வேதனைப்படுகிறேனே, என் கண்ணீரை துடையும் என்று சொல்லி கெஞ்சுகிறதை பார்க்க முடிகிறது. அநேக குடும்பங்களிலே கண்ணீர் கண்ணீர், தேவ சமூகத்தில் ஜெபத்தில் கூட கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனாலும் ஆறுதலை கண்டடையவில்லை. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், வாழ்க்கை பிரச்சனைகள் அவர்களை வருத்தினதினாலே கண்ணீர் விடுகிறார்கள் என்று தாங்கள் தேவனுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை குறித்து கண்ணீர் விடவில்லை, தேவனுக்கு எதிராக செய்த தவறுகளை குறித்து கண்ணீர் விடவில்லை, தங்களுடைய துயர நிலைகளை குறித்து அந்த ஒரு பரிதாபத்தில் தான் கண்ணீர் விடுகிறார்கள். என்றைக்கு என்னுடைய தவறுக்காக நான் கண்ணீர் விடுகிறனோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கண்ணீர் விடுகிற நிலை வருகிற பொழுது ஆண்டவரின் கண்களை கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தேற்றுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நிகழ்ந்த பொழுது அதை நாத்தான தீர்க்கதரிசி வழியாக தேவன் சுட்டி காட்டின பொழுது அந்த தவறுக்காக மனஸ்தாவப்பட்டு கண்ணீர் விட்டு கதறினான். ஒரு ராஜா என்கிற நிலைமையிலே அவன் இருந்த பொழுதிலும் கூட அவன் ஒரு அகம்பாவம் பிடித்தவனாகவோ
நாம் செய்தது சரிதான் என்று சொல்லுகிறோம்னா இராதபடிக்கு இறங்கி வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கெஞ்சினான். தகப்பனே எங்க போனாலும் இந்த பாவம் தான் என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும் ஆண்டவரே, அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்து விடாதிரும் ஆண்டவரே. Give me back the salvation. Give me back the joy of salvation. அது எனக்கு திரும்ப தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டான். எனவேதான் தேவன் அவனுடைய வாழ்க்கை பாதைகளில் எல்லாம் அவனுக்கு கூட இருந்து அவனை தேற்றினார். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக செய்த தவறுகளை குறித்தும் குற்றங்களை குறித்தும் வேத வசனங்களுக்கு விரோதமாக வாழ்ந்ததை குறித்தும் கண்ணீர் விடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையின் கண்ணீரைத்தான் ஆண்டவர் துடைப்பார். அல்லேலூயா. துயரப்படுகிறவள் பாக்கியவான்கள். ஆக இவ்விதமாக நாம் பார்க்கும் பொழுது குணாதிசய மாற்றங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி அதன் மூலமாகத்தான் ஆசீர்வாதங்களுக்கு நேராக கொண்டு செல்கிறார். ஏதோ நாம் ஜெபித்து விடுவதனாலே, ஏதோ தேவ மனிதர்கள் ஜெபித்து விடுவதனாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறிவிடாது. தற்காலிகமாக ஒருவேளை நமக்கு ஆறுதல் கிடைக்கலாம். ஒரு ஜெப கூட்டத்துல போகிறதுனால கொஞ்ச நேரம் ஆறுதல் கிடைக்கலாம். ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுனால கொஞ்ச நேரம் ஆறுதல் கிடைக்கலாம். சில வாக்குறுதிகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிற பொழுது கொஞ்ச நேரமா ஒரு அமைதி கிடைக்கலாம். ஒரு ஆராதனையில் ஈடுபடுகிற பொழுது கொஞ்ச நேரம் ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனால் தொடர்ந்த நிலைவரமான ஒரு உண்மையான சந்தோஷத்தை, ஒரு உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையை, ஒரு உண்மையான சமாதானத்தின் ஜீவிதத்தை நாம் காண விரும்பினால் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து எங்கே நாம் குறைவுபட்டிருக்கிறோம், எங்கே நாம் தாழ்ந்து நிற்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் வசனங்களுக்கு எங்கே நாம் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மாற்றுகின்ற பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தகுதியுடையதாக மாறுகிறது. அல்லேலூயா. எனவே பாக்கியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஆனால் அந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கை நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற நல்ல குணங்கள் சுபாவங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேர்கிறது. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குணங்களை சுபாவங்களை நீ கவனித்து பார்த்தாயா? எப்படிப்பட்ட மனநிலையுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பேச்சுகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய மனதில் இருக்கிற சுபாவங்கள் எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார். எனக்கு உகந்ததல்லாத சுபாவங்களை குணங்களை உன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க தேவன் தருகிற சந்தர்ப்பத்தை உபயோகித்து கர்த்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரோடும் பேசினார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு பாக்கியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். ஆனால் அந்த பாக்கியமான வாழ்க்கைக்கு ஜெபங்களும் உபவாசங்களும் மட்டும் போதுமானதல்ல. அந்த பாக்கியமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே தேவன் விரும்புகிற விதமான சுபாவங்கள் ஏற்பட வேண்டும், குணங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். இன்றைக்கு எப்பொழுது நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான சுபாவங்களையும் குணங்களை கொண்டதாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை ஆண்டவர் தெளிவாக கூறினார். இன்றைக்கு நம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே சஞ்சனங்கள் நிறைந்திருக்கிறது, போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது, சோதனைகள் நிறைந்திருக்கிறது. ஆறுதலை தேடியும் கண்டடைய முடியாத ஒரு நிலைமை, நம்பிக்கையை தேடியும் அந்த நம்பிக்கை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை, நம்பிக்கையை பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை நிலைவரமாக இல்லாத ஒரு நிலைமை. பல விதங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இதற்காக ஜெபிக்கிறோம், அதற்காக உபவாசிக்கிறோம், பல தெய்வ ஊழியர்களை நாடுகிறோம். கண்ணீர்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிற்கும் தேவனிடத்திலிருந்து நிச்சயமான ஒரு தீர்வு உண்டு. ஆண்டவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார், நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்களை வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவார். நீங்கள் தைரியமாக இருக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக வீடுகளுக்கு திரும்பிச் செல்லலாம். ஒன்றே ஒன்று, உங்களுடைய இருதயத்திற்குள் ஆண்டவரை அனுமதியுங்கள். ஆண்டவரை வெளியே நிறுத்தி கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் அவரை ஆராதித்தாலும் அது அவருக்கு பிரயோஜனமானதல்ல. இருதயத்தை மாற்றுவதற்கு ஆண்டவரை உள்ளே அழைக்க வேண்டும். வாரும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துக்கு உள்பகுதியிலே வாரும் ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை நான் பார்க்கிறேன், அதற்காக நான் வருந்துகிறேன், என்னை மன்னியும், என்னை மாற்றும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே,
நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை பாக்கியமான ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தம் என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர் தகப்பனே. ஆனால் இந்த வாழ்க்கையை நாங்கள் கண்டடைவதற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தினுடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றம் அடைய வேண்டும் என்ற உம்முடைய ஆவிக்குறி விதியை எங்களுக்கு தெரிவித்தே தகப்பனே. பல நேரங்களில் நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம், அதிகமாக உபவாசித்தோம், அநேகரிடத்தில் எங்களுக்காக ஜெபிக்க கேட்டோம். ஆனால் எங்களுடைய இருதயத்தினுடைய உள் பகுதியிலே நாங்கள் வைத்திருக்கிற தவறான குணங்களை சுபாவங்களை குறித்து கவலையற்றவர்களாக போய்விட்டோம். இந்த இரவில் எங்களோடு நீர் பேசி உணர்த்தினீர் தகப்பனே. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியா எங்களை ஏவுநீர் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவில் நீர் விரும்புகிறபடியாக எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தெய்வமே நீர் எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஆழமாக வந்து கிரியை செய்வீராக. எந்த இருதயத்திலே கோபமும், எந்த இருதயத்திலே எரிச்சலும், எந்த இருதயத்திலே கசப்பும் விரோதமும் பணாசையும் பொருளாசையும் வெறுப்புகளும் நிறைந்திருக்கிறதோ அந்த இருதயங்களுக்குள்ளாம் ஆண்டுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை உருவாக்க வேண்டும்படி செபிக்கிறோம். எல்லா ஆகாத குணங்களும், எல்லா அக்ரமமான சுபாவங்களும், எல்லா தவறான மனநிலைகளும் இன்றைய தினத்தில் ஓட்டி போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் ஆளுகின்ற ஒரு சிங்காசனமாக மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் தங்குகிற ஒரு இடமாக மாற்றுவீராக ஆண்டவரே. கவலையோடு வந்த மக்களுக்கு, கண்ணீரோடு வந்த மக்களுக்கு தேவன் ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய இருதயத்தை இந்த நாளிலும் பரிபூர்ணமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தங்களுடைய குறைவுகளுக்காக குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்முடைய ஆளுகையை பூர்ணமாக தங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் ஆண்டவரே. பலவிதமான வாழ்க்கை போராட்டங்களிலே, கஷ்டங்களிலே, கவலைகளிலே, மன துயரங்களிலே வந்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை இரவுகள் நிம்மதியற்றதாக போய் கொண்டிருக்கிறது, எத்தனை நாள் வாழ்க்கை அமைதியற்றதாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எவைகளை நீர் செய்ய வேண்டுமோ அவைகளில் தயவாக செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அதற்கு இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கி போக வேண்டும், அகற்றப்பட வேண்டும்படியாக செபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரிகளும் உடைக்கப்படுவதாக, ஒழிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உட்பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகளோடு, பலவீனத்தோடு, பலவிதமான சுகவீனங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய தினத்திலும் கூட ஒரு அற்புதமான காரியத்தை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளாகவும் கடந்து சென்று தகப்பனே ஒரு அற்புத சுகத்தை உருவாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இன்றைய தினம் உடைய மக்கள் விடுதலையாக்கப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. சமாதானத்தை, சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட ஒரு நிறைவோடு உம்முடைய மக்கள் கடந்து செல்ல, தொடர்ந்து உம்மோடு அவள் இணைந்து வாழ, உமக்கு பிரியமாக வாழ ஆண்டவர் அவளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக இங்கே கூடி வந்த மக்களையும், ஒலிபெருக்கி வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த பாவம் என்னை விட்டு நீங்கவில்லையே, இந்த குற்றத்தை என்னை விட்டு மாற்ற முடியவில்லையே, நான் தவறாக போய்கொண்டிருப்பதை உணர முடிகிறது, ஆனால் என்னால் அதை தடுக்க முடியவில்லை, இவ்விதமாக எண்ணிக்கொண்டிருக்க அநேகர் உண்டு கர்த்தாவே. தவறான பழக்கங்களுக்காக, தவறான உறவுகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டிருக்க அநேகர் உண்டு தகப்பனே. அவர்களை ஆண்டவர் இந்த இரவிலே மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்தாவி கடந்து செல்லுகிற பொழுது ஒவ்வொரு இருதயமும் மாற்றம் பெறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வல்லமை இன்றைக்கு ஒவ்வொரு இருதயங்களையும் ஆட்கொள்ள வேண்டும்படி செபிக்கிறோம். இனியும் தவறுகளிலே தொடராதபடிக்கு, தவறான வாழ்க்கையிலே, தவறான உறவுகளை தொடராதபடிக்கு தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்படி செபிக்கிறோம். தெய்வ சமாதானமும் சந்தோஷமும், தெய்வத்தினுடைய ஆறுதலும் ஆதரவும் ஒவ்வொரு இருதயங்களுக்கும் கிடைப்பதாக. ஆண்டவர் தாமே உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதித்து இந்த இடத்திலிருந்து உம்முடைய மக்களை அழைத்து செல்வீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எல்லா விண்ணப்பங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பது நிச்சயம். இது போன்ற வல்லமையான தேவ செய்திகள் அடங்கிய விசிடிகளை பெற்றிட எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், பல்வேறு தலைப்புகளில் ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் மாத இதழ் போன்றவை தொடர்பான விபரங்களுக்கு இன்றே எங்களை அணுகுங்கள். தொடர்பு முகவரி சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413223462.